வணக்கம் நண்பர்களே, இன்ஜென்ஷன் INJUNCTION இன்ஜென்ஷன் நாம் எ கோர்ட் ஆர்டர் டிமாண்டிங் தட் சம்திங் சல் பி ஆர் சல் நாட் பி டன், நீதிமன்றத்தின் கட்டளை அல்லது உத்தரவு, வார்னிங் ஆர் ஆர்டர் ஆஃப் த கோர்ட், சல் பி ஆர் சல் நாட் பி டன், ஒன்று செய்யறதுக்கு இல்லைன்னா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஒரு இயக்குனர் படம் எடுக்கிறாரு, ஏதோ ஒரு வரலாற்று ஆவணத்தை பற்றி படம் எடுக்கிறாரு, அவங்க வம்சாவளியை சார்ந்தவங்க படம் எடுக்கக்கூடாது அவரை பற்றி அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கொண்டு கேஸ் போட்டாங்கன்னா இந்த நீதிமன்றம் அதுக்கு கட்டளையிட்டுச்சு எடுக்கக்கூடாதுன்னு. த கோர்ட் ஹேஸ் இஷ்யூட் அண்ட் இன்ஜென்ஷன் டு ஸ்டாப் திஸ் ஃபிலிம், இந்த படத்தை எடுக்கக்கூடாது, தடை விதிச்சிருச்சு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் அந்த மாதிரி வரும். த ஜட்ஜ் ஹேஸ் இஷ்யூட் அண்ட் இன்ஜென்ஷன் டு ப்ரவெண்ட் சம்திங், ஏதோ ஒன்று நடக்காமல் இருக்க நீதிபதி கட்டளை இட்டுட்டார். த கோர்ட் ஹேஸ் இஷ்யூட் அண்ட் இன்ஜென்ஷன் அந்த மாதிரி வர்றது. நீதிமன்றம் கட்டளையிட மறுத்துவிட்டது. த கோர்ட் ரெஃப்யூஸ் டு கிராண்ட் அண்ட் இன்ஜென்ஷன், நீதிமன்றம் கட்டளையிட மறுத்துவிட்டது, நீதிபதி மறுத்துவிட்டார். த ஜட்ஜ் ரெஃப்யூஸ் டு கிராண்ட் அண்ட் இன்ஜென்ஷன் அந்த மாதிரி வர்றது. அவங்க ஆர்டர் வாங்க தவறிவிட்டாங்க. தே ஃபெயில்டு டு அப்டைன் அண்ட் இன்ஜென்ஷன், அவங்க அந்த ஆர்டரை பெற கட்டளையை பெற ஃபெயில் ஆகிட்டாங்க, தோற்று போயிட்டாங்க அந்த மாதிரி வர்றது. ஒரு வக்கீல் தன்னுடைய கிளைண்ட்டை காப்பாற்றுறதுக்கு அவர் போராடுவார், ஃபைட் பண்ணுவார். த லாயர் ஃபைட்ஸ் டு ப்ரொடெக்ட் ஹிஸ் கிளைண்ட் ஃப்ரம் இன்ஜென்ஷன், அவரை காப்பாற்றுறதுக்காக லாயர் போராடுவார். இந்த கட்டளையை பெறுறதுக்கு, ஒன்று செய்ய சொல்கிறதுக்கு இல்லைன்னா செய்ய வேணான்னு சொல்கிறதுக்கு, அந்த கிளைண்ட்டை காப்பாற்றுறதுக்கு வக்கீல் போராடுவார் அந்த மாதிரி வர்றது. த கோர்ட் கிராண்டட் அண்ட் இன்ஜென்ஷன், த ஜட்ஜ் கிராண்டட் அண்ட் இன்ஜென்ஷன், நீதிமன்றம் கட்டளை இட்டுருச்சு, நீதிபதி கட்டளை இட்டுட்டார். The court or judge granted an injunction. இன்ஜென்ஷன் நீதிமன்றத்தின் கட்டளை அல்லது உத்தரவு. நன்றி நண்பர்களே, வணக்கம்.